தனியார் தொலைக்காட்சி நடத்தின பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட காயத்ரி ரஹ்ராம் அதுல அவங்க பேசின அந்த சேரி பிஹேவியர்ங்கிற வார்த்தை சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு அதோடு பிக் பாஸ் வீட்ல நடிகை ஓவியா கிட்டேயும் அவங்க ரொம்பவும் மோசமா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது இத பற்றி காயத்ரி ரஹ்ராம் சொன்னபோது பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது எனக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு சில புதிய ஆளுங்களோட நேரத்தை செலவிட்டது ரொம்பவும் ஜாலியா இருந்துச்சு ஆனா அந்த நிகழ்ச்சியோட தான் என்ன ரொம்ப வில்லியா சித்தரிச்சிட்டாங்கன்னு திடுக்கிடும் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதனால எங்களோட இன்னொரு பக்கத்தை பார்வையாளர்கள் பாத்திருக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு ஓவியாவை நான் தொந்தரவு செஞ்சதா சொல்றது தவறு முகம் தெரியாத ஒருத்தரோடு ஒரே வீட்டுல வசிக்கும் போது கருத்து வேறுபாடுகள் வர்றது சகஜம்தான் அதே மாதிரிதான் புதுசா சிலர்ட்ட பழகும் போதும் அவங்களோட ஒட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் எனக்கு யாரையும் காயப்படுத்துருங்கிற எண்ணம் இல்ல ஒரு கட்டத்துல ஓவியாவுக்கு உதவி தேவைப்பட்டது நம்ம எல்லாருமே உணர்ந்தோம் அங்க அவங்க சௌகரியமா இல்லங்கறத யார்கிட்டயாவது தெரிவிக்கணும் இப்போ அங்கிருந்து வெளிவந்தாகிடுச்சு அங்கிருந்தவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப நட்பாகவே இருக்கேன் ஆரவ் வெற்றி பெற்றிருக்காரு அவர் அந்த வெற்றிக்கு ரொம்பவும் தகுதியானவர் தான் காயத்ரி ரகராம் அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அஸ்